வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வருகின்ற 1ஆம் தேதி மகா சிவராத்திரியை ஒட்டி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பள்ளி, கல்லூரி மற்றும் அரசு ஆவணங்களில் பெயர் எழுதுபவர்கள் இனிஷியல் தமிழில் எழுத வேண்டும் என்று அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை டு பெங்களூர் இடையிலான அதிவிரைவு சாலை பணிகளை 3,477 கோடி மதிப்பீட்டில் நிறைவேற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நாளை 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையே கடும் சண்டை நடைபெற்று வரும் இந்நிலையில் உக்ரைன் தலைநகர் கியூ பகுதியில் இணையதள சேவைகள் முடக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு தேதிகள் இன்று மாலை அறிவிக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு இசைக்கருவிகள், ஆடை மற்றும் அணிகலன்கள் வாங்க நிதியுதவி பெற விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மேலும் கூடுதல் விவரங்கள் பெறுவதற்காக தொலைபேசி எண்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய நாடுகளில் உள்ள புதின் அவர்களின் சொத்துக்களை முடக்க ஐரோப்பிய யூனியன் கூட்டமைப்பு ஒப்புதல் தெரிவித்துள்ளது. அதேபோல் ரஷ்ய வெளியுறவுத்துறை மந்திரி லாவ்ரோவின் சொத்துக்களையும் முடக்கப்பட்டுள்ளது. மகா சிவராத்திரியை முன்னிட்டு சதுரகிரி மலைக்கு பக்தர்கள் செல்வதற்காக வருகின்ற 28ஆம் தேதி அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டிய அந்தமான் கடல் பகுதிகளில் வருகின்ற 28ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. TNPSC Group 2 மற்றும் Group 2A தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் மார்ச் 23ஆம் தேதியுடன் முடிவடைவதால் அந்த தேர்வுக்கு விண்ணப்பிப்பவர்கள் 23ஆம் தேதிக்குள் ஆதார் எண்ணையும் இணைக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக வங்கியானது உக்ரைனில் ஏற்பட்டிருக்கும் பதற்றமான நிலைக்காக உடனடியாக நிதியுதவி வழங்க தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளது. இன்று தமிழகத்தில் உள்ள நியாய விலைக் கடைகளுக்கு விடுமுறை ரத்து செய்யப்பட்டு கடைகள் இயங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழக நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 267 கோடியை ஒன்றிய நிதி அமைச்சகம் விடுவித்துள்ளது. மாநகராட்சி, மேயர், நகராட்சி, பேரூராட்சி தலைவர் பதவியிடங்களுக்கு மார்ச் 4ஆம் தேதி மறைமுக தேர்தல் நடத்தப்படும் என்று தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மதுரையில் உள்ள விமான நிலையம் விரிவாக்கத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு சுமார் 201 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சிவராத்திரியை முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ளது. நியாய விலைக் கடைகளில் கைவிரல் ரேகை சரிபார்ப்பின்றி பொருட்களை வழங்கலாம் என்று தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. உக்ரைன் விவகாரம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் இன்று உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து கீழ் பவானி வாய்க்கால் பாசனத்திற்காக திறக்கப்பட்ட முதல் சுற்று நீர் தற்போது நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள மேற்கண்ட இந்த மின்சார ரயில் சேவையானது இன்றும் மற்றும் நாளை மாற்றம் செய்யப்பட உள்ளதாக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி அனல்மின் நிலைய விரிவாக்க திட்டப் பணிகளை தமிழ்நாடு அரசு தொடங்கியுள்ளது. உக்ரைனில் உள்ள இந்தியர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் உறுதியளித்துள்ளார். உக்ரைனில் உள்ள இந்தியர்களை தொடர்பு கொள்வதற்காக டெல்லியில் சிறப்பு கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் தொடர்பு கொள்வதற்கான தொலைபேசி எண்களும் வழங்கப்பட்டுள்ளது. 2020-21ஆம் ஆண்டிற்கான சிறந்த அறிவியல் ஆசிரியர் விருது பெறுவதற்கு வருகின்ற மார்ச் 7ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதற்கான இணையதள முகவரியும் கொடுக்கப்பட்டுள்ளது. உக்ரைனில் உள்ள தமிழர்களை மீட்க தமிழர் நலன் மற்றும் நல்வாழ்வுத்துறை ஆணையம் நடவடிக்கை எடுத்துள்ளது. மேலும் அங்குள்ள தமிழர்களை தொடர்பு கொள்வதற்காக தொலைபேசி எண்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 568 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 37,904 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 69 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.